வெல்கம் டு சூச்சா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் கழனி புளிச்சாறு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, அரிசியை ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற வச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இது கழனி ரசம்பாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை இதில் ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இந்த புளித்தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 3 கீறி வச்சுருக்கேன். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடயே 15-20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் கலராக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு கல்லுப்பு. நல்லா கொதிக்க விடணும். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதையும் சேர்த்துக்கலாம். வெந்தய பவுடர் சேர்த்து 1 கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மதுரை ஸ்பெஷல் கழனி புளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு சட்னி, தேங்காய் துவையல் கூடையெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.